இலங்கையில் பௌத்த பிக்குகளின் அரசியல் ஆதிக்கம் எப்பொழுதுமே உயர்ந்த நிலையில் இருந்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்த பௌத்த பிக்குகளை வைத்துக் கொண்டே அரசியல் நடத்தப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் பௌத்த தலைவர்கள், சிங்கள தலைவர்கள் பெரும்பாலும் பௌத்த பிக்குகளின் ஆலோசனை அடிப்படையிலேயே அரசியலை கொண்டு போகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அந்த வகையிலே கடந்த காலங்களில் காலப்பட்ட ஞானரட்ட தேரர் பெரும்பாலாக பேசப்பட்டார். இனங்களுக்கு இடையிலான முருகல் துறவிலே அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தன. குறிப்பாக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக அவர் இந்த செயற்பாடுகளை எடுத்திருந்தார். அந்த வகையில் இப்போ தற்போது பிரபலமாக பேசப்படும் ஒருவர் பற்றி நாங்கள் பார்ப்போம். மட்டக்களப்பைச் சேர்ந்த அம்பிட்டிய சுமரட்ன தேரர் என்பவர் தான் தற்போது உச்சக்கட்டத்தில் இருக்கிறார். இவர் அங்கு தமிழர்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இன்று கூட அவர் இருதயபுரம் என்ற இடத்துக்கு சென்று தமிழர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார், கூச்சலிட்டார் என்ற தகவல்கள் வெளியிட்டிருக்கின்றன. எனவே இலங்கையின் பௌத்த மதம் என்று சொல்லப்படுகின்ற போது அந்த மதத்தின் தலைவர்கள் அரசியலில் அல்லது பொது விடயங்களில் தலையிட்டு வருவது தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது. என்றாலும் இலங்கை அரசியல் தலைவர்கள் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருப்பதுதான் இங்கு பெருத்த அவமானமாக கருதப்படுகிறது. இஸ்ரேலிய படையினருக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையிலான யுத்தத்தில் இதுவரை 8000 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியிட்டிருக்கிறது. நேற்று வரை நாங்கள் 7000 பேர் இந்த யுத்தத்தில் பலியானார்கள் என்ற தகவலை வெளியிட்டிருந்தோம். ஒரு நாளில் 1000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஹமாஸ் தீவிரவாதிகளால் 1600 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையில் இஸ்ரேல் தொடர்ந்தும் ஹமாஸ் தீவிரவாதிகள் மீது தாக்குதல் எடுத்து வருகிறது. இதனால் பெருமளவில் பொதுமக்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே ஆரம்பத்தில் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் தீவிரவாதிகள் சுமார் 200 மேற்பட்ட இஸ்ரேலிகளை கடத்திச் சென்றார்கள். அந்த இஸ்ரேலிகளில் 4 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனைய 200 பேர் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இதனிடையில் இஸ்ரேல் அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. இதன் போது யுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. யுத்தம் பாரிய அழிவை கொண்டு வந்திருக்கிறது. இதுவரையில் யுத்தம் நிறைவு பெறுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த யுத்தம் எந்த அளவில் செல்ல போகிறது. இது இந்த யுத்தம் நிச்சயமாக ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் இடையிலான யுத்தமாக மட்டும் இருக்க போகிறதா அல்லது சர்வதேச யுத்தமாக மாறப்போகிறதா என்ற தகவல் இன்னும் சில நாட்களில் தெரிய வரும். நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கும் நாடுகள் அதே போல ஹமாஸுக்கு ஆதரவு வழங்கும் நாடுகள் என்ற வகையில் இப்பொழுது இந்த யுத்தம் வியாபிக்க தொடங்கியிருக்கிறது. இடையிடையே உள்ளக தகவலின் அடிப்படையில் பல உதவிகள் செய்யப்படுகின்றன. இஸ்ரேலுக்கு சில நாடுகள் உதவுகின்றன, அதே போல ஹமாஸுக்கு சில நாடுகள் உதவுகின்றன என்ற அடிப்படையில் இந்த யுத்தம் நிச்சயமாக பெரிய யுத்தமாக மாறப்போகிறது. என்றாலும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயத்திலே செயலற்று இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயத்தில் உரிய முறையில் செயற்படவில்லை என்ற ஒரு கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன தரப்பில் அந்த அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் எந்த அளவில் நிறைவேறப்போகிறது. ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு இடையில் ஏதாவது யுத்த நிறுத்தம் ஏற்படுமா என்ற தகவல்கள் இன்னும் சாத்தியமான ஒரு நிலைக்கு எட்டவில்லை என்பதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கிறது. தமிழகம் சென்னை கிண்டி பகுதியில் அமைந்திருக்கின்ற ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் இன்று பெற்றோர் குண்டுவீச்சு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இது இடம்பெற்ற போது அங்கு பரபரப்பு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட இறுதியில் விசாரணை நடத்தி பார்க்கின்ற போது இது ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவம் என்ற அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனிப்பட்ட ஒருவர் இருசக்கர வண்டியில் வந்து இந்த குண்டுவீச்சை நடத்தியிருக்கிறார். என்றாலும் சேதங்கள் ஏற்படவில்லை. விசாரணையின் போது அவர் கூறியிருக்கிறார், தான் சிறையில் இருக்கின்ற போது தம்மை விடுவிக்க ஆளுநர் ஒப்புதல் வழங்கவில்லை, எனவேதான் அந்த தாக்குதலை நடத்தினேன் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறார். எனவே இந்த சம்பவம் பாரிய சம்பவமாக இடம்பெறவில்லை. என்றாலும் ஒரு பரபரப்பு நிலையை இந்த சம்பவம் என்று ஏற்படுத்துகிறது என்று கூற வேண்டும்.
இந்தியாவின் தேசிய கல்வி ஆராய்ச்சி நிலையம் ஒரு பரிந்துரையை வழங்கியிருக்கிறது. பாட புத்தகங்களில் இந்தியா என்ற பெயருக்கு பதிலாக பாரத் என்ற பெயரை அந்த நிலையம் பரிந்துரை செய்திருக்கிறது. ஏற்கனவே அரசியல் தரப்பில் இந்த பாரத் என்ற பெயர் பெரிதாக பேசப்பட்டு வந்தது. அந்த நிலையில் தற்போது இந்த பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா என்பது காலனித்துவ ஆட்சியில் இருந்த பிரித்தானியர் இந்தியாவுக்கு வழங்கிய பெயர் அடிப்படையில் அதனை தவிர்த்து பாரத் என்ற பெயரை இந்தியாவுக்கு சூட்ட வேண்டும் என்பதுதான் தற்போதைய நினைப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பாட புத்தகங்களில் இந்த பாரத் என்ற பெயரை பயன்படுத்தலாம் என்ற ஒரு பரிந்துரையை இந்திய தேசிய கல்வி ஆராய்ச்சி மையம் இன்று தெரிவித்திருக்கிறது.